82 எபிசோட் 83 ரிவ்யூ. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியில் ஒரு கேள்வி கேட்போம்ல, அதாவது உங்க பிக் பாஸ் அறிவை சோதிக்கும் வகையில் கடைசியில் கேட்கப்படும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, அதை வந்து நான் இப்ப கேட்க போறேன். உங்க கருத்தை நான் கேட்பேன்ல, அதை கமெண்ட்ல போட்டுக்கிட்டே வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து கடைசியில கேட்க போறேன், சரியா? சோ இப்ப உங்க பிக் பாஸ் அறிவை சோதிக்கும் வகையில் நம்ம கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து பிக்பாஸ் வீட்டில் வந்து ரெண்டு ஸ்மால் பாய்ஸ் வந்தாங்க, தாமரையோட பையன் அண்ட் சஞ்சீவோட பையன், அவங்க பேர் என்ன, அந்த சின்ன பையன்களின் பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமர செல்வி நேற்று அருமையா ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க, அது என்ன பாட்டு என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக், நான் காதர் மீரான். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டே 82 எபிசோட் 83 முக்கியமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூணு பார்ட்டா பிரிக்கலாம். தாமரை செல்வி அவங்க குடும்பம் உள்ள வந்துச்சு, அதுக்கப்புறம் சஞ்சீவ் அவங்களோட குடும்பம் ஃப்ரீ டாஸ்க்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் ஒன்று விளையாண்டாங்க. ஸோ இது மூணா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே வந்து அமீரும் பாவனியும் என்னவோ பேசுறாங்க, அந்த விஷயம் என்னையோ முடிஞ்சு போன கதை. இப்போ பாவனியோட சிஸ்டர் வந்து ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதான் அமீருக்கு ஒரு மாதிரி பாவனியும் வந்து கன்வே பண்ணிட்டாங்க, ஒரு டீசெண்டான ஒரு வழியில வந்து கன்வே பண்ணிட்டாங்க. இருந்தும் அமீர் வந்து இன்னும் டிப்ரெஸ்டாவே இருக்காரு, அவருக்கு காலில் வேற ஏதோ அடிபட்டு இருக்கு போல இருக்கு, அதனால ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவே இருக்காரு. இவங்க திரும்பி திரும்பி அமீரை தூண்டுற மாதிரி இவங்களோட பேச்சு இருக்கு, என்னடா இப்படி ஆயிட்டியா, அப்படி இருக்கியா, இப்படியா, நான் உங்ககிட்ட பேசணும், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதா, இப்படிலாம் வந்து பாவனியோட சைடு வந்து ஒரு மாதிரி அவங்களும் கொஞ்சம் வல்னரபுளா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு அடிக்கடி வந்துட்டு போகுது நேற்று எபிசோடில். ஐ மீன் இந்த ரெண்டு ஃபேமிலி, சஞ்சீவ் ஃபேமிலி தாமரசெல்வி ஃபேமிலிலாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் சேம் சீனு, அந்த கட்டை தான் திருப்பி இங்கே போட்டாங்களா எடிட்டிங்லன்னு தெரியல, ஒரே காட்சி ஒரே விஷயம் வந்துக்கிட்டே இருக்கு. சரி, தாமரசெல்வி அவங்க பையன் வந்து வீட்டுக்குள்ளே வந்தார், அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாமரசெல்வியை வந்து இவ்வளோ சந்தோஷமாக இந்த வீட்டில் வந்து இப்போதான் பார்க்குறோம், அவங்க எப்பவுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நேற்று வந்து ரொம்ப ஓவர் எக்ஸைட் ஆகிட்டாங்க, ஸோ அந்த பையன் வந்து பயங்கர சுட்டித்தனமாக இருந்தான். அந்த மாதிரி பசங்களை வந்து நம்மளுக்கெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும், அந்த மாதிரி பசங்க வந்து எங்கள் வீட்டுக்கெலாம் வந்துட்டாங்க அப்படின்னா நான் போய் எல்லா பொருளெல்லாம் எடுத்து பத்திரமாக வச்சுருவேன், இதையாவது எடுத்துகிட்டு போகிறானுங்க கொண்டுற போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பையன் வந்து பயங்கர சுட்டி, பயங்கர விளையாட்டு, ஸோ நல்லா பேசினான் அந்த பையன். தாமரசெல்வி சொல்லவே வேணாம், அவங்களோட பையனாக இருக்கும்போது இந்த அளவுக்கு கூட பேசலைன்னா அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவோட அந்த பையன் வந்து விளையாண்டது, பிரியங்காவை எதிர்த்து பேசினது, என்ன நீ எங்கள் அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இனிமே அப்படி பண்ணாத, எல்லாரும் அதாவது கமல் சார் உட்பட பிரியங்காவுக்கு கொடுக்குற டிப் அதுதான், இன்னொருத்தர் சண்டேல நீ போகாத 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 அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த டிப்பையும் அந்த பையன் கொடுத்துட்டு போனதா நான் நினைக்கிறேன். பட் சமூக வலைதளங்கள்ல வந்து சில பேர் வந்து இந்த பையன் ரொம்ப அதிக பிரசங்கிதனமா நடந்துகிட்டான், பொருட்களை வந்து அடிக்கிறான், பிரியங்காவை வந்து அடிக்கிறான், இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்க இருக்கட்டும், ஆப்வியஸ்லி குழந்தைங்க வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, அடிக்கிறது கொள்றது திட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க குழந்தைங்களும் ஓ இந்த பையன் பண்றானே அப்படின்னு இன்னொரு பையன் யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சரி, அதை வந்து கட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது, ஏன்னா சென்சிட்டிவான விஷயம், சென்சிட்டிவா என்னடா இதை போயிட்டு பெரிய வயலன்ஸ் மாதிரிலாம் பேசுற அப்படிலாம் கிடையாது. சென்சிட்டிவான விஷயம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து வேற விஷயம் கன்வே ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொன்னேன். ஸோ மற்றபடி பிக் பாஸ் ஏற்கனவே இந்த பிக் பாஸ் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு, அதாவது யூஸ்வலா பிக் பாஸ் வந்து ஒளிபரப்பப்பட்டுச்சுன்னா அதோட டிஆர்பி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து 5 பாயிண்ட்டுக்கு மேலதான் இருக்கும், எப்பவுமே மற்ற நிகழ்ச்சிகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த வாட்டி பிக் பாஸ் தான் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலேயே, பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியிலேயே 2.75க்கு போயிருக்கு, அதில் பாதாளத்தில் போய் விழுந்திருக்கு. இந்த பிக் பாஸ் இந்த சீசன் வந்து ஆல்ரெடி கோமா ஸ்டேஜில் இருக்கு, செத்து போச்சு, நிறைய பேர் இதை பார்க்கறதே நிறுத்திட்டாங்க. என்னோட வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ரிவ்யூ மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ஷோவை பார்க்கறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இதை பார்க்கறத நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி நிறுத்தியிருந்தீங்க, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல போரா இருக்கு அப்படின்னா போடுங்க, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைப்பா சூப்பராக தான் போயிட்டு இருக்கு, செம்ம சீசன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை போடுங்க. ஏன்னா உள்ள வர்ற
அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல வர ஃபேமிலி எல்லாமே அவங்க ஃபேமிலி மெம்பர் உள்ள இருக்கிறதுனால அதான் சொல்லி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சீசன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போறாங்க. நேற்று கூட சஞ்சீவ் ஒய்ஃப் அப்படி சொன்னதெல்லாம் பார்த்தோம். அதனால வந்து இந்த ஷோவே செத்து போச்சு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் வச்சு அதுல கொஞ்சம் காசு பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறது தெரியுது. அதனால அந்த பையன் வந்து அந்த பொருட்களை சேதப்படுத்தினோட வந்து பிக் பாஸ் வந்து பதறிட்டாரு. தம்பி 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 எவ்வளவு பண்ணாத தம்பி அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து, தம்பி இதுவே வந்து வெள்ள அடமானத்துக்கு எடுத்துருக்கோம், தம்பி நீ வேற ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம், தொற்றாத அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பதறினதை நம்ம பார்த்தோம். ஸோ யாரையும் இல்ல இல்ல, பிக் பாஸ் வந்து பொருட்களுக்காக பண்ணா நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். முக்கியமா அவர் வந்து பிரியங்காவை அந்த பையன் அடிக்கவும் யாரையும் அடிக்கவோ இல்ல பொருட்களை உடைக்கவோ கூடாது, ஒழுங்கா இருக்கீங்களா வருஷன் அப்படின்னு கேட்டாரு. ஸோ அதை புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் தாமர செல்வியோட ஹஸ்பண்ட் வந்தாரு. அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷங்க, ஒரு ஒரு கிராமச்சாள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிட்டி பேஸ்டு கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. அவர் வந்து நிறைய விஷயம் சொல்றாரு, ஜாலியாக அப்படியே பேசினாரு. அப்போ யாரெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல, தாமர செல்வி வந்து பிக் பாஸ் ஷோ வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டாங்க. அதாவது தாமரை செல்வியோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீ பிரியங்காவோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் சண்டை போடல, நாங்கள் சண்டை போடலைங்க, இவங்க தாங்க சண்டை போட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிக் பாஸ் சொல்லுவாங்க போல மைக்கில், சண்டை போடுங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க போல. ஸ்கிரிப்டட் ஷோ தானே அது, சண்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த புள்ள தான் சண்டையை ஆரம்பித்து வைக்கும் அப்படின்னு அப்படியே மாற்றிட்டாங்க. சரியா பார்த்துக்கோங்க, பிக் பாஸ் ஷோ வந்து ஸ்கிரிப்டடா இல்லையா, நீ எப்படி ஸ்கிரிப்டட்னு சொல்லலாம் அப்படின்னு இவ்வளோ நாள் கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நேற்று தாமர செல்வி இப்போ வந்து அவங்களோட உண்மையிலேயே அவங்க இன்னசென்ட் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னசென்ட் அதாவது அது என்ன சொல்லணும்னு தெரியாமல் சொன்னதும் அதை நேற்று அவங்க ஒளிபரப்புனதும். ஸோ பிக் பாஸ் எடிட்டரும் இன்னசென்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளீனாக தெரியுது. சரி, இப்போ அவங்க ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ சஞ்சீவோட ஃபேமிலி வராங்க. ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்தான், ஒரு பொண்ணு, அவங்க ஒய்ஃப். அவங்க ஒய்ஃப் வந்து ராஜுவை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு பயங்கர ஆதரவு இருக்கு. ஏன்னா ராஜுவை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இப்படி ராஜுவை பிடிக்காத ஒரு ஆள் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பண்ணுற அந்த கிரியேட்டிவான விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ஒருத்தனுக்கு ரசிக்க தெரில, அவர் பண்ணுற காமெடி மிமிக்ரியை ஒருத்தனுக்கு ரசிக்க தெரிலனா அவனுக்கு ரசனையே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ராஜுவை பிடிக்கும். அப்படி நம்ம சஞ்சீவோட ஒய்ஃப்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்து சஞ்சீவோட ஒரு ரிஸ்ட்டு போடக்கூடிய ஒரு பிரேஸ்லெட்டை வந்து ராஜுவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. கிஃப்ட் பண்ணிட்டு நிறையா விஷயம் அவங்க உள்ளே நடக்கிற நிறைய விஷயம் பேசினாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னாங்க, எத்தனை தளபதி ரசிகர்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, அதாவது ஒரு ஏழு எட்டு பேர், ஏழு எட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேர் சொன்னாங்க. சஞ்சீவோட ஒரு ஏழு எட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேர் சொல்லி அதில் விஜயோட பேரையும் சொல்லி உனக்கு விஷ் பண்ணி அனுப்புனாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ தளபதி ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவர் பிக் பாஸ் பார்க்குறாரு சஞ்சீவுக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இப்போ வெளியில் போகும்போது அதே மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன சீசனில் வந்து ஆரி தான் ஜெயிப்பாருன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, இந்த வாட்டி அப்படி இல்லை. யாருன்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ராஜுவா இவரா அவரான்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுவும் வந்து உண்மையான ஒரு விஷயம். அதாவது ராஜுவா, பிரியங்காவா, தாமரை செல்வியா, சிபியா, யார் வேணாலும் டைட்டில் வின்னராக வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக பதிவு பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பான்சர் டாஸ்க் வச்சாங்க. ஸ்பான்சர் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அணி அப்படிங்கிறதுக்கு அக்ஷரா வந்து தலைவர். ஏன்னா மூணு ஆண்கள் இருந்தாங்க, மூணு பெண்கள் இருக்கக்கூடிய அணிக்கு வந்து ராஜு தலைவர். ஸோ ஆண்கள் அணி பெண்கள் அணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாண்டாங்க. கடைசியில் அந்த சஞ்சீவோட டீம், அக்ஷரா இருந்த டீம் வந்து வின் பண்ணிடுச்சு. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே பர்கர் கொடுத்து அனுப்புனாரு பிக் பாஸ். இவங்க சாதாரணமாகவே பயங்கரமாக கொண்டாடுவாங்க. இப்போ இந்த ஹாலிடே சீசன் இவங்களுக்கு கேட்கவே வேணாம், எல்லாம் இப்போ வந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு சுற்று பெருத்து தான் போக போகிறாங்க, அது கிளீனாக தெரியுது. ஓகே, இவ்வளோதான் நேற்று எபிசோடில். இதை தவிர பார்த்தீங்கன்னா, எல்லாரும் போனதுக்கப்புறம் ராஜு வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு, தாமரை செல்வி இப்போ பையன் பற்றியும் சஞ்சீவோட பையன் பசங்க பற்றியும், பாவனி வீட்டிலேருந்து ஒரு குழந்தை வச்சுல எந்த குழந்தையுமே என்னை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும், எல்லா குழந்தையும் சிபியை தான் வந்து லைக் பண்ணுது
அப்படிங்கிறதையும் இந்த தாமர செல்வியோட பையன் வந்து ஆண்கள் கையை கொடுக்க போகும்போதெல்லாம் போய் உதறி தள்ளிட்டு போயிட்டான், பெண்கள்கிட்ட தான் அவன் அதிகமாக உறவாடினான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, இப்போ நம்ம அந்த கருத்து அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடுவோம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை செல்வியோட மகன் வர்ஷன் அந்த பையன் வந்து சில விஷயங்கள் வந்து காமெடியாக அப்படியே சொல்லினா, சில விஷயம் அவங்க அப்பா வரலங்கிறத வந்து சூப்பராக அவன் மறைச்சான், சில சமயத்தில் அவன் வந்து அவன் முகத்திலே தெரிஞ்சிருச்சு, பிக்பாஸ் பொருட்களை கொஞ்சம் அவன் சேதப்படுத்தினான், ப்ளஸ் நம்ம பிரியங்காவை வந்து அவன் ஒரு அடியும் அடித்தான், அடிச்சுட்டு பேசாத நீ பேசாதனா ஒரு மாதிரி தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசினான். இதை வந்து இது ஒரு குழந்தைத்தனம் க்யூட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சரியா, இதுல ஒன்றும் தப்பு இல்லை, இது குழந்தை தானே, குழந்தை கொஞ்சம் பண்ணா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் சில பேர் சமூக வலைத்தளங்கள்ல என்ன எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது ரொம்ப யாரோ சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க, அது ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா இருக்கு, அவங்க எழுதுறவங்க யார் ஃபேன்ஸ் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அந்த பையன் வந்து கொஞ்சம் அத்துமீறி நடந்துக்கிறான், சின்ன பையனா இருக்கான், அவனுக்கு வந்து வயசுக்கு ஏத்துனா இருக்கா பேச்சும் செயலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த பையனை பத்தினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் காதர் பீரான். வணக்கம்.